எழுச்சியும் புரட்சியுமாக மிகச்சிறப்பான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் வேலூர் பாராளுமன்ற தொகுதியின் பொறுப்பாளர்களே, இந்த தேர்தல் மும்முனை போட்டி என்று ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் தமிழருக்கும் திராவிடருக்குமான போர், இது போட்டியும் அல்ல போர். ஏற்கனவே 37 பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்து அவர்கள் எதை சாதித்தார்கள், இனியும் இவர்கள் வந்து இதே நிலத்தில் நிற்கிறார்கள் வாக்கு பிச்சை கேட்டு. என் அன்பான சொந்தங்களே, இந்த தமிழ் நிலத்தில் நடக்கக்கூடிய எந்த சிக்கல்களுக்காகவும் நீங்கள் தேர்ந்தெடுத்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருபோதும் பாராளுமன்றத்தில் இவர்கள் முழங்க மாட்டார்கள். கடந்த 50 ஆண்டுகளாக தமிழர் நிலத்திலே நடக்கக்கூடிய எந்த சிக்கல்களையும் பாராளுமன்றத்திலே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரும் கடந்த 50 ஆண்டுகளில் தமிழர் நிலத்தில் நடக்கக்கூடிய எந்த சிக்கல்களுக்கும் இவர்கள் ஆதரவாக குரல் எழுப்பவில்லை. மாறாக இவர்கள் மௌனித்திருந்தார்கள். 834 மீனவன் கடற்கரையிலே நம் தமிழக கடற்பரப்பிலே சுட்டுக் கொல்லப்பட்ட போது இதே பாராளுமன்றம் மௌனித்தது. 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொன்ற இந்திய தேசத்தின் பாராளுமன்றம் என் தமிழர்கள் மீனவர்கள் செத்த பொழுது இது வேடிக்கை பார்த்தது. எல்லா அணுகளையும் வேடிக்கை பார்க்க இந்த பாராளுமன்றம் இந்த நிலமெழுக்கம் 37 இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு இவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். உலகத்தின் 28 லட்சம் ஏக்கர் சமபரப்பு கொண்ட ஒரே விவசாய பகுதி தஞ்சை டெல்டா பகுதி. அதிலே 8000 to 10000 அடிக்கு ஆழமாக நோண்டி எரிகாற்றை எடுக்கிறார்கள். எடுத்தா என்ன ஆகும், மேட்டூரை போன்ற 400 மடங்கு நீர் ஒரு ஆண்டுல வெளியேற்றப்படும். 400 மடங்கு. அப்பனா என்ன நடக்குன்னு பாத்துக்கிறீங்க. எல்லா நாசகர திட்டமும் தமிழக மண்ணிலே. நியூட்ரன் ஆய்வா தமிழ்நாடு, ஹைட்ரோ கார்பன் தமிழ்நாடு, மீத்தேனா தமிழ்நாடு, கூடங்கள் அணுமி நிலையமா தமிழ்நாடு, தெர்மல் பவரா தமிழ்நாடு, நிலக்கரி நோண்டமா தமிழ்நாடு, எரியாற்று எடுக்கணுமா தமிழ்நாடு, சாயக்கழிவு, சாராய கழிவு, ஆழக்கழிவு, மருத்த கழிவு, எல்லா கழிவுகளையும் கொட்டுவதற்கு ஒரு குப்பை தொட்டி வேணுமா இந்தியாவில்? வாடா தமிழகத்துக்கு. அப்படி கூப்பாடு போடக்கூடிய அடிமை நாய்களை தேர்ந்தெடுத்த விளைவு நாங்கள் எல்லாம் இன்னைக்கு வீதி வீதியா கத்திக்கிட்டு தெரியறோம். சுற்றுச்சூழல் பேசுறோம். இந்திய துணைக்கண்டத்திலே இந்தியாவிலேயே ஒரு கட்சி சுற்றுச்சூழலை சார்ந்து பேசுகிறது. ஒரு கட்சியின் தலைவன் சுற்றுச்சூழலை பத்தி பேசுகிறான் என்றால் அது நாம் தமிழர் கட்சியின் சீமான் தான். இவர் எவனும் கிடையாது. இந்த லட்சணத்துல நீங்க மறுபடியும் வந்து திமுக வாக்களிக்க நிக்கிறீங்க. நீங்க அண்ணா திமுக வாக்களிக்க நிக்கிறீங்க. ஆண்மையற்றவர்கள் இம்பார்ட்டன்ட் சொல்றாரு ஐயா குருமூர்த்தி இவங்களை பார்த்து. ஆண்மையற்றவர்கள் திராணியற்றவர்கள் இப்ப என்ன ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கான், தடா போடாத உஃபா காட்டணும். ஐயோ 1800 கொண்டு வந்த ரவுலத் சட்டத்தை விட கொடுமையான சட்டம் என்னைய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாமியர்களே உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சிறுபான்மை பாதுகாவல் என்று அறிவிக்கக்கூடிய சிறுபான்மை பாதுகாவல் அறிவிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்ம கேளுங்க, நீங்க கேளுங்க. நீங்க இந்தியா முழுக்க 272 வழக்கு போட்டிருக்கான் என்னைய இது வரைக்கும். சோ ஃபார் அப் டு நவ் டில் நவ் அட் பிரதி மூமெண்ட் அட் பிரசன்ட் இது வரைக்கும் 272 வழக்கு என்னைய இந்தியா முழுக்க போட்டிருக்கு. 272 வழக்குல 270 வழக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக போட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? சிறுபான்மை பாதுகாவல் என்று சொல்லக்கூடிய திமுக ஒரு இடத்துல பேசல. வெளியில போய் கத்துனா கூப்பாடு போட்டோம். நாங்கள் இந்த கொடுமையான சட்டத்துக்கு எதிரானவர்கள் கூப்பாடு போட்டோம். பாராளுமன்றத்துல போய் இவர்கள் வாக்களித்துட்டு வந்தாங்க. அதை விட கொடுமை என்னன்னா, நவாஸ் கனி ராமநாதபுரத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம் கட்சியில ஏனியில நின்று திமுக கூட்டணியோட ஜெயிச்சாரு, அவரு கூட பாராளுமன்றத்தில் என்ன எடுத்து பேசல. அப்ப எந்த அளவுக்கு கேடுகட்ட நிலையில இருக்கிறீங்க நீங்க பாருங்க. திரும்ப திரும்ப இஸ்லாமியர்கள் நீங்க வாக்களிச்சிடாதீங்க. அவங்களுக்கு 50 ஆண்டுகாலம் உங்களை சுரண்டு கொடுத்த திராவிட கட்சிகள் உங்களுக்கு பாதுகாவலன் சொல்லும் கிடையாது. சீமானும் நாம் தமிழர் கட்சியில் அந்த மண்ணில் வாழக்கூடிய அனைவருக்குமான பாதுகாவலன் இஸ்லாமியருக்கு மட்டுமல்ல, இந்த நிலத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நாங்கள் காப்பு அரண் வச்சிருக்கோம், வரி விதிட்டோம். நாம் தமிழர் அரசியல் என்பது அதன் தலைமை தமிழருக்கானது, அதன் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது. ஒரு கட்சி சொல்லுங்க எப்படி? நாம் தமிழர் சீமான் உருது முஸ்லிம்க்கு எதிரானவர். நாம் தமிழர் சீமானும் அவன் கட்சியும் தெலுங்கர்களுக்கு எதிரானவர்கள். நாம் தமிழர் சீமானும் அவன் கட்சியும் கன்னடர்களுக்கு எதிரானவர்கள். இப்படிலாம் சொல்லுவான்.
நாங்க யாருக்கு எதிரானவர்கள் வட இந்திய நாய்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் இந்த மண்ணிலே அவரோட இந்தி திணிப்பையும் சமஸ்கிருத திணிப்பையும் எதுக்கு அதுக்குதான் எதிரானவர்கள் எந்த வேறுபாடுல எங்கள் கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளர் உறுதி பேசுற முஸ்லீம் இருக்கிறார் மாநில ஒருங்கிணைப்பார் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் இருக்கிறார் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட கன்னடர் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் எல்லாமே இருக்கிறாங்க நீங்க தெளிவா வாங்க அன்புள்ள இஸ்லாமியர்களை வேலூர் இது மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க பூமி இது நாங்க நின்று பேசிட்டு இருக்கோம் இதே ஜூலை மாசம் வேலூர்ல 117 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவின் முதல் சுதந்திர போர் நடந்த முதல் இடம் இதே வேலூர் கோட்டை திப்பு சுல்தான் 6-4 குழந்தைகளும் அதன் பின்னால் அணிவகுத்திருந்த மான மனவர்களை ஏற்படுத்தியுள்ள முதல் புரட்சி 1857 நடந்ததுல முதல் சுதந்திர போராட்டம் அது சிப்பாய் கழகம் முதல் சுதந்திர போராட்டம் நடந்தது இந்த மான தமிழ் மண்ணில வேலூர் கோட்டையில நடந்தது 117 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே புரட்சி அதே ஜூலை மாசம் இந்த மண்ணில நடக்கிறது 117 ஆண்டுகளுக்கு அப்புறம் அது நாம் தமிழர் பண்ணுகிற புரட்சி அல்லமா கவி இக்பால் சொல்லுவாரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாரு किसने हाथ मिलने वाले दोस्त नहीं होते किसी के पास रगम के उसके पास दिल है दिल नहीं एवं कई गुड़कों के नन्बन किसने हाथ मिलने वाले दोस्त नहीं होते मालूम है कई गुड़कों के नन्बन और नाल मिलाद विड़ा उन्हें पति पेश इतने और नाल तो पिपोट नाम बगंज कुड़ जिते वर्रा उनके नन्बन लड़ा वो नाड़ा वीर कुवीरा निकला लिया इस्लामीर तमिल त्याग से अंतिम सोते अवन यान उठन बर्दान सुरा लिया अवन ना डाउन इन पाद लिया अवन ना अवन उन कापर நாங்கள்லாம் அப்படிதான் பயணிக்கிறோம் எனக்கு என்ன கேடு 5 வேளை தொழுவேன் நோன்பு வைப்பேன் சக்காத்து கொடுப்பேன் உம்ரா செஞ்சிருக்கேன் ஹஜ்ஜி செஞ்சிருக்கேன் திருக்குறான் தமிழ்ல முழுசா படிச்சிருக்கிறேன் எனக்கு என்ன கேடு திருக்குறான முழுசா தமிழ்ல படிச்ச காரணத்தினால தாண்டா நான் தமிழ்ல நான் சரியா பயணிக்கிறேன் நான் பயணிக்க மாட்டேன் நான் இல்ல நான் திமுக பின்னாடி போயிருப்போம் குரானை படிக்கிறேன்னு வச்சுக்க ஐயோ திருட்டு திராவிட பின்னாடி போயிருப்பேன் நீ முதல்ல உணர்ந்துக்க அற்புதமான கட்சி எவ்வளவு தெரியுமில்ல நீங்க பாத்திருப்பீங்க அந்த காவல்துறை அதிகாரம் இருக்கிறாங்க நீங்க பாத்திருப்பீங்க இவ்வளவு ராணுவ ஒழுக்கோட உறுதிமொழியோட ஒரு அரசியல் கட்சி காமிங்க நீங்க டாப் டு பாட்டம் 0 to 100 நண்டு சுண்டில தலைமை ஒருங்கிணைப்பாளர் வரைக்கும் தத்துவத்துல பயணிக்கிற ஐடியாலஜி பர்சனாலிட்டி நாங்கள் கருத்தியலின் பிள்ளைகள் தத்துவார்த்தத்தின் பிள்ளைகள் தருதலைகள் அல்ல ஒரு வாய்ப்பு கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்லுவாரு தம்பி நாம் சத்தியம் சத்தியத்தின் பிள்ளை சத்தியம் ஒரு நாள் வென்றே தீரும் அதை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் கொடூரமான சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்கான் ஒரு பய ஐயா ஒரு பய முகல்லாக்களை பள்ளிவாசல நீங்க மீட்டிங் போடுங்களே ஜமாத்தார்களே இந்த வேலூர் மண்ணில வாழக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களே என் உடன் பிறந்தார்களே மருமை உங்களுக்கு இருக்க டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் We will be standing on the in front of our superpower. நீங்கள் நானும் படைத்தவன் முன்பாக ஒரு நாள் நிற்போம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நீங்கள் பொறுப்பாளிகளை என்று குர்ஆன் உங்களை அறிவுறுத்துகிறது ஓடுகின்ற ஆற்று நீராக இருந்தாலும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திருக்குறள் அந்த ஆற்று நீரையும் ஆற்று மணலை பாதுகாப்பதற்கு தான் நாங்கள் சுற்றுச்சூழல் பாசனம் வச்சிருக்கோம் பாலாறு செத்து போச்சு 1920 செத்த தேம்ஸ் நதி லண்டன்ல இன்னைக்கு மீண்டும் உயிர்ப்பிச்சிருக்கு பாலாறு முழுக்க சாயக்கழிவு சாராய கழிவு ஆலை கழிவு மருத்த கழிவு எல்லா கழிவையும் கொட்டக்கூடிய குப்பை கூடமா போயிருச்சே ஆறு என்பது நாகரிகத்தின் தொட்டி இட் இஸ் மை ட்ரெடிஷனல் இட் இஸ் மை கல்ச்சர் என் மூதாதிர நாகரிக மலர்த்த ஆறு பாலாறு அது பால் போல் ஒரு நாள் ஆறு பாலாறு ஆத்து மண் அள்ளிட்டானே ஒரு இஞ்சி ஆத்து மண் அல்ல ஒரு இஞ்சி ஆத்து மண் உருவாக 300 ஆண்டுகள் எடுக்குமே 3 அடிக்கு மேல ஆத்து மண் அள்ளக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பாச்சே 30 மீட்டர் வரைக்கும் ஆத்து மண் அள்ளி திண்டுட்டானே செத்து போச்சு யாரு செத்து போச்சே இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு அமெரிக்காவில் புரட்சியாளன் எனக்கு எப்படிங்க நாங்க அம்பேத்கர் வழிகாட்டியா பாக்குறோமோ அது போன்ற அமெரிக்க புரட்சியாளன் மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறான் இந்த உலகம் தீயவர்களால் ஒருபோதும் கெட்டு போவதில்லை இந்த உலகம் தீயவர்களால் ஒருபோதும் கெட்டு போவதில்லை மாறாக தீயவற்றை வேடிக்கை பார்த்து செல்லும் நல்லவர்களாலே இந்த உலகம் கெடுகின்றது என் அன்பு மக்களே இங்க நடக்கக்கூடிய எல்லா துன்பங்களை துயர்களையும் வேடிக்கை பார்த்து சக மனிதனை போட்டு நீங்கள் கடந்து செல்வீர்கள் ஒரு நாள் நீங்கள் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் விளையாக வேண்டும் கடந்த 10 ஆண்டுகளாக சீமாங்க நிலத்துல 10 ஆண்டுகளாக நிலத்தடி நீர் வத்தி போயிருமா இருக்காதுடா 10 ஆண்டுகளாக கத்துறான் நீ என்ன பண்ற உறிஞ்சிறீங்க
உறிஞ்சி விக்கிற உலகத்திலேயே 187 நாடுல எடுத்திருக்கிறான். உலகத்தில 187 நாடுல நிலத்தடி நீரை அதிக உறிஞ்சக்கூடிய ஒரே நாடு இந்தியா. இந்தியாவில 33 மாநிலத்துல அதிகப்படியான நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எதிர்கால தலைமுறைக்கு நீ வீடு வைப்ப, கல்வி வைப்ப, எல்லாம் வைப்ப. நீர் இல்லாம சாக போறான், அதை உணர்ந்துக்க நீ. எனக்கு சீட்டா ஆகவே என் அன்பு சொந்தங்களே, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் கேட்கல. எல்லாருமே இங்க குட்டி முழங்குறவைமா, எல்லாருமே அணுகுண்டு தான். அண்ணன் சீமான் தலைமை அணுகுண்டு, நாங்கெல்லாம் குஞ்சு அணுகுண்டு, அவ்வளவுதான். வெடிச்சு சிதற மக்கள் தான் பாத்தியலா. இப்படி உட்கார வச்சு ஒரு வேட்பாளர் இவ்வளவு கண்ணியத்தோடையும் மரியாதையோடையும் மேன்மையுடனும் இப்படி ஒரு வேட்பாளரை உட்கார வச்ச ஒரு அரசியல் மேடை 50 ஆண்டு கால இந்திய நிலப்பரப்புல ஒருவங்காமி 10 லட்சம் ரூபாய் பணம் தரேன்.